ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டிங் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த எம்ப்ராய்டிங் போடுறது வந்து கலர் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நிறைய கொஸ்டினே அது தான். ஏன்னா நம்ம எம்ப்ராய்டிங் போடுறது பெருசு இல்லை, அதுக்கப்புறம் அது கலர் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ ஆரியெல்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ ஸோ அந்த மணியோட கலர்ஸ் எல்லாம் போகுது. அதே போல் இது கலர் போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா சில்க்கு துணியில் போடப்பட்ட ஒரு எம்ப்ராய்டிங் தான். பாருங்கள், இது சில்க்கு ப்ளவுஸோட ஃபிட்டு தான். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது நம்ம சில்க்கு துணியில் போடுறோம் இல்லையா, அப்போது இது சில்க்கு ப்ளவுஸ் ஃபிட்டு. இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு தான். ஸோ இது ரெண்டுமே சில்க்கு தான். உங்களுக்கு நீங்கள் இது வந்து கலர் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சில்கில் போடுறப்போ உங்களுக்கு கலர் இதில் போகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. இதே நீங்கள் அதர் துணியில் ஊற வச்சு துவைக்கிறப்போ ஒன்றா வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, அப்போ உங்களுக்கு கலர் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது அந்த கலரோட இதை பொறுத்தி இருக்குது. ஆனால் அந்த சில்கை பொறுத்தளவு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த இதில் நீங்கள் எப்படி கலர் ஒட்டிச்சுனாலும் அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போயிடும். அதுக்கப்புறம் ஒருவேளை இந்த ப்ளவுஸ் துணி விட்டு சாயம் போகுது அப்படின்னாக்கா, இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம எம்ப்ராய்டிங் போட்டுக்கோலையே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு த்ரெட்டு தான். இந்த சில்க்கு த்ரெட்டு சாயம் போகுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ இந்த சில்க்கு த்ரெட்டு சாயம் போகவே போகாது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாகவே வந்து கலர்லேயே வரக்கூடிய ஒரு இது தான். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், தண்ணியில் போட்டு எல்லாமே இது வரைக்குமே நான் வந்து ஃபுல்லாக பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது சாயம் போகவே இல்லை. இந்த சில்க் இதுவும் வந்து பார்த்திங்கன்னாக்கா சாயம் போகல. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கலர் த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் போடுறோம், ஓகே, உங்களுக்கு சாயத்தை பற்றி ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒயிட் கலர் த்ரெட்டு இல்லை சந்தன கலர் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் வந்து சாயம் போகிறத பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நல்லா டார்க் ரெட்டு இந்த மாதிரி கலர் இருக்கிறது, ஒரு நீங்கள் துணி இதுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சாயம் போகிறது இருக்கும் பாருங்கள். அந்த இது வச்சிங்க அப்படின்னாலே எப்படியா இருந்தாலும் நீங்கள் கசக்கிறீங்களோ லைட்டாக ஷேடு தெரியும். ஸோ மற்றபடி வந்து இதில் எந்த ஒரு இதுவும் வராது. ஆனால் இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே போயிடும். சாயம் ஒருவேளை ஒட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த சில்க்கு துணியை பொறுத்தளவு இதுதான். ஸோ எம்ப்ராய்டிங் இந்த த்ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலர் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒருவேளை சாரியோட ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்போ சாரி ப்ளவுஸு காட்டன் இந்த மாதிரியெல்லாம் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லா துணியோட ஒன்றா ஊற வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, அப்போ அந்த இதில் ஏதாவது ஒரு இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கலர் துணியில் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சாயம் ஒட்டி இதுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணால் போயிடும். ஒருவேளை ஒயிட் கலரில் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒயிட் கலர் ட்ரை பண்ணி பார்க்கல. ஒயிட் கலரில் ஒருவேளை சாயம் ஒட்டலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். இது சில்க்கு துணியில் போடப்பட்ட ஒரு ப்ளவுஸோட துணி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ளவுஸ் பிட்டு எதில் போட்டிருக்கேன் அப்படின்னா 2x2 தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக இது இந்த ப்ளவுஸ் பிட்டு பார்த்திங்கன்னா 2x2 தான். ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக கட்டுங்க பார்த்திங்களா, இது 2x2 ப்ளவுஸ் தான். ஸோ இது நம்ம 2x2 துணி இருக்குது அப்படின்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் போடாமையே தைப்போம். ஸோ இது லைனிங் போட்டு தைப்போம், இது லைனிங் போடாமையே தைப்போம். அவங்க வந்து 2x2 போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் 2x2. ஸோ 2x2 போட்டது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த 2x2 போடுறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த ப்ளவுஸ் பிட்டு இது கலர் போனாதான தவிர நம்ம போட்டிருக்கக்கூடிய எம்ப்ராய்டிங்கில் இது கலர் போகவே போகாது, இது அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் போகாது, அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை இந்த 2x2 இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா, இது சாயம் போயிட்டு கலர் போனால் மட்டும்தான் முடியும். நம்ம ப்ளவுஸோட பிட்டு சாயம் போகிறதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு த்ரெட்டு ஃபுல்லாக போட்டிருக்கனால இது வந்து சாயம் போகவே போகாது, எல்லாமே கரெக்டாக அப்படியே தான் இருக்கும். இதில் இருக்கும் பார்த்திங்களா, நான் 2x2 ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்திருக்கு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. பேக் சைடில் கூட பாருங்கள், அப்படியே வந்திருக்கு.
பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இதில் ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பை மட்டும் நீங்கள் ஒரு 1 இன்ச்சில் துணி வச்சு அப்படியே மறைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் லைனிங் துணி கொடுக்கணும்னு கிடையாது, அப்படியே மறைச்சிட்டோம் அப்படின்னா இது மறைச்சிட்டா தான் இந்த இது அவங்க நம்ம போடுறோம் இல்லையா ப்ளவுஸு போடுறப்ப அந்த முதுகில் குத்தாமல் இருக்கும், ஒரு ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுந்துற மாதிரி வரும். ஸோ மேலே நம்ம இப்படி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு டிசைனோட அளவுக்கு மட்டும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 2x2 டிசைன் போட்டது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க பாருங்கள், இப்போ சில்க்கு துணியிலையும் போட்டிருக்கேன், 2x2 போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா அந்த நெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இதில் வந்து எம்ப்ராய்டிங் போடலாம். ஸோ நெட் கிளாத்தில் போடலாம், 2x2 போடலாம், சில்க்லேயும் போடலாம், சாரீ கிளாத்து அதுலேயும் போடலாம், எல்லா இதுலேயுமே போடலாம். ஸோ இந்த பனியன் கிளாத்து சொன்னேன் இல்லையா, அது வந்து கண்டிப்பாகவே போடலாம். பனியன் கிளாத்தில் ரொம்ப ரஃப்பாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து கொஞ்சம் ஃப்ரேமில் வந்து அந்த கிளாத்தை வந்து டைட் கொடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இதில் நீங்கள் எல்லா கிளாத்துமே நீங்கள் தாராளமாக போடலாம், எந்த ஒரு இதுவுமே வராது, ரொம்ப நீட்டாகவும் கரெக்டாகவும் வரும். அதுக்கப்புறம் இந்த பனியன் இருக்குது பாருங்கள், பனியன் கிளாத்லேயே வர பனியன், ஸோ அதில் இந்த இடத்துல டிசைன் கேட்பாங்க, இந்த இடத்துல பாக்கெட்டில் கேட்பாங்க, அந்த மாதிரி முதுகில் கேட்பாங்க, அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது நீட்டாக வரும், ஒரு இதுவுமே வராது. ஏன் அப்படின்னாக்கா அது நம்ம தொப்பி மாதிரி ஒரு ரவுண்டு குட்டி ஃப்ரேமில் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக வரும், பனியன் கிளாத்லேயே போடலாம். இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிளாத்துலேயுமே வந்து நீங்கள் தாராளமாக எம்ப்ராய்டிங் போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் ஹெட் மிஷினில் வந்துட்டு என்ன என்ன யூஸ் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் பீட்ஸ்னு இருக்குது, ஆரி பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த எம்எம் பீட்ஸு பெரிய பீட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பீட்ஸும் பண்ணலாம். அடுத்து சுகர் பீட்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக இந்த மிஷினில் போடலாம். அதுக்கப்புறம் சீக்வயன்சி அப்படின்னா சீக்வயன்சி அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள், குட்டிய வளைய வளையமாக அது சீக்வயன்சி, அந்த டிசைன்ஸு கூட நீங்கள் இது டிவைஸ் வாங்கி செட் பண்ணிவிட்டு போடலாம். அதுக்கப்புறம் மிரர் சீட்டு வந்து ஃபுல்லாகவே போடலாம், மிரர் சீட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க பாருங்கள், ஃபுல்லாக மிரர் சீட்டு தாராளமாக போடலாம். இதில் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எம்எம் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, ஸோ ரெண்டு டபுள் பீட்ஸும் போடலாம், சீக்வன்ஸு போடலாம், அதுக்கப்புறம் மிரர் சீட்டு மிரர் வச்சு போடலாம். மிரர்னாக்கா ஒரிஜினல் இது கிடையாது, ஸோ சீட்டு மாதிரி வரக்கூடிய ஒரு கண்ணாடியோட இது தான், ஸோ அதை வச்சும் போடலாம். அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா கோதுமை மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இப்படி நீளமாக வரும் பாருங்கள், அந்த மணி வச்சும் இதில் போடலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரியில் யூஸ் பண்ணக்கூடியது அந்த இதுவும் போடலாம். மேக்ஸிமம் ரொம்ப கிட்ட கிட்ட போட முடியாது, கொஞ்சம் லாங் லாங்காக வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த இதில் இருந்து டிவைஸ் இருக்குது அதை வாங்கி நீங்கள் செட் பண்ணி தாராளமாக போடலாம். அதிகபட்சமாக போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு தான், அதிகமாக எல்லாருமே த்ரெட்டை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இதுக்குன்னு தனியாக டிவைஸ் இருக்குது, ஸோ அந்த டிவைஸை நீங்கள் வாங்கி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போடலாம். அதுக்கு டிசைன்ஸு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கிடைக்கிது, ஸோ அந்த தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு டிசைனை வாங்கி தான் நீங்கள் செட் பண்ணி போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிவைஸும் செட் பண்ணலாம், எம்ப்ராய்டிங் ஓகே நம்ம நார்மலாக போடக்கூடிய ஒரு விஷயந்தான். ரெண்டாவது என்னென்னா ஒன்று பீட்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா சீக்வன்ஸி, ஸோ இது ரெண்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா சீக்வன்ஸு கோடிங்கும் வைக்கலாம், கோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு உரண்டைய கட்டையாக வரக்கூடிய ஒரு த்ரெட்டு தான், ஸோ அந்த அந்த த்ரெட்டு மட்டுமே வச்சு ஃபுல்லாக டிசைனிங் வரும், அதுதான் வந்து அந்த கோடிங் டிசைன் போடக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் இந்த மிஷின் வந்து மூணு டிவைஸும் ஒன்றா வைக்க முடியாது, ரெண்டு வைக்கலாம், ஏதாவது ரெண்டு வைக்கலாம், இல்லை நீங்கள் மூணு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கலட்டிட்டு அடுத்தது செட் பண்ணணும். இந்த மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு இந்த சைடு வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு டிவைஸும் இதில் வந்து ஒரு டிவைஸும் செட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு, மொத்தம் ரெண்டு டிவைஸும் செட் பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே இதில் பண்ண முடியாது, மொத்தம் ரெண்டு டிவைஸும் செட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது அதிகமாக மூவ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பீட்ஸு சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்காது, எல்லாமே பண்ணிக்கலாம்.
பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சுகர் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பீட்ஸ் வந்து நீங்கள் வெளியில் வாங்காமல் நீங்கள் எங்கே மிஷின் வாங்கி பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டேயே பீட்ஸை வாங்கி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வெளியில் வாங்குகிறோம் இல்லையா, வெளியில் நம்ம பார்த்து வாங்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரியில் வரக்கூடிய அந்த பாசியோட இதில் வரும். அந்த பாசியோட இதில் வரப்போ வந்து ஈஸியாக உடைய உடஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிஷின் வாங்குறப்ப டிவைஸை செட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பீட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட பீட்ஸ் வாங்குறப்ப அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரும். பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கலர் போகாது. இப்போ ஆரியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே அந்த இது கொஞ்சம் இதிலே பார்த்திங்கன்னா ஷேடு மாதிரி ஒரு மாதிரி மங்கி போய் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வராது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கலர் போகிறது இந்த மாதிரி சான்சஸ் எதுவும் இல்லை. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னாக்கா என்கிட்ட இல்லை அந்த டிவைஸு. நான் வந்து மிஷின் வாங்குறப்ப பார்க்க போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து வச்சுருந்தாங்க, அங்கே வந்து ப்ளவுஸ்லாம் போட்டு நீட்டாகவே வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கோடிங்ஸு சீக்வன்ஸு இது எல்லாமே பார்த்தேன். அதில் பார்த்ததில் அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக தொட்டு பார்த்தேன். அந்த இதை மேலே இருக்கு பாருங்கள், அது உரியுமா இல்லையாங்கிறத நான் உரிச்சு கூட பார்த்தேன். ஸோ போகவே இல்லை, எல்லாமே நீட்டாக கரெக்டாக தான் வந்துருந்துச்சு. அந்த இது அதுவும் நீங்கள் டிவைஸ் வாங்குறதும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி வாங்குங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடையுது உடையுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவைஸ் வாங்கி கூட செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மிஷினில் நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கலர் ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ தான். நீங்கள் எந்த துணியில் வேணுமாலும் போட்டு பாருங்கள், வரும், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த 2x2 நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. ஏன்னா அந்த சாரீக்கு வந்து சில்க்கு ப்ளவுஸ் போடுறத விட 2x2 ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த சாரீக்கு அப்படி தான் இருக்குங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அந்த 2x2 எடுத்தோம். அது பிளைனாக போட்டால் நல்லால ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லவும் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு டிசைன்ஸை ரெடி பண்ணிவிட்டு போடலாமேன்னு போட்டோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு 2x2 பார்த்திங்கன்னா துணியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர் போனாதானே தவிர இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் போகவே போகாது. இன்னும் உங்களுக்கு டவுட்டு இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.